ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்துறை சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சேலம் மாவட்டத்தில் 218 செவிலியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலான அரசு அறிவிச்சிருக்கு. அந்த டீட்டெயில்ஸை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சேலம் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள 218 செவிலியர் பணியிடங்களை தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் நிரப்புவதற்காக மாவட்ட நலவாழ்வு சங்கம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் வந்து 50 வயதிற்குள்ளே இருக்க வேண்டும்னும் மாத ஊதியமாக 18,000 வழங்கப்படும் என்னும் சொல்லியிருக்காங்க. பதவியோட பெயர் என்னென்னா செவிலியர், பணியிடம் வந்து 218 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி வந்து செவிலியர் பட்டப்படிப்பு DGNM அல்லது இளங்கலை செவிலியர் பட்டம் BSc நர்சிங், தமிழ்நாடு செவிலியம் மற்றும் தாதியம் குழுமத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒருங்கிணைந்த பாடத்திட்டம் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை வந்து தகுதியும் ஆர்வமும் உள்ளவர்கள் வந்து HTTPS://salem.nic.in என்ற மாவட்ட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் உள்ள விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செஞ்சு, அதாவது PDF பதிவிறக்கம் செஞ்சு அதுக்கப்புறமா சான்றிதழ்களை இணைச்சி தபால் மூலமாகவோ அல்லது நேர்லேயோ போய் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய முகவர்கள் வந்து செயற் செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் துணை இயக்குனர் சுகாதார பணிகள், துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், பழைய நாட்டாண்மை கழக வளாகம், சேலம் மாவட்டம், 636-001 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து 30/1/2023 நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. யார் யார் விருப்பம் இருக்கோ, நீங்கள் நர்சிங் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் மற்றும் வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் அறிஞ்சிக்கணும்னா தமிழ்ச்சோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம், நன்றி.